ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் இயர் நேரத்தில் பங்கர் ப்ராவோ சீசன் ஈவெண்ட் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீசன் இல்லாமல் வந்து பங்கர் ப்ராவோ பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. என் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூட்டலைசர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன், அதாவது பங்கர் ப்ராவோ ப்ரூட்டலைசர் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். ஓகே, ப்ரூட்டலைசர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலான கோம்பீஸை கொள்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் ரூம்குள்ளே போகும்போது ப்ரூட்டலைசர் சுத்தமாக யூஸ் ஆகல. பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா பங்கர் ப்ராவோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெப்பனோட டேமேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டிபிஎஸ் அதிகமாக இருக்கணும், அதே சமயம் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக இருக்கணும். ப்ரூட்டலைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஓரளவுக்கு கன்சிடரபுளாக இருக்கும், பட் ரேட் ஆஃப் ஃபயருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஜோம்பிஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஸ்பியூவரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மெல்டர். ஸோ நம்ம வந்து அக்ரோ பண்ணும்போது ஒவ்வொரு ஜோம்பியும் பார்த்து அக்ரோ பண்ணும். ஏன்னா சில ஜோம்பிஸ் ரேஞ்சர் ஜோம்பிஸ் ஜோம்பிஸ் வந்து மீல் பண்ணுறது, ரேஞ்சர் ஜோம்பிஸ் வந்து நல்லா டேமேஜ் பயங்கரமாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிக் டாட்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஸ்பியூவர்ஸ், இதெல்லாம் வந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி, இன்கேஸ் வந்து ஒரு மீல் ஜோம்பி நம்மளுக்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு பின்னாடி இருந்து சேஃப் டிஸ்டன்ஸ் இருந்து நம்ம ஷூட் நம்மளை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்து ஒவ்வொன்றும் அக்ரோ பண்ணிட்டு போகலாம். பங்கர் ப்ராவோன்னு பார்த்தீங்கனாலே ஸ்பீட் அண்டு டேமேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ மேபி நான் வந்து இப்போ AK-47 M16 கொண்டு தான் கட்டாயம் இது கிளியர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ப்ரூட்டலைசர் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை பங்கர் ப்ராவோவை பொறுத்த வரைக்கும். ஆசிட் மெல்டர்ஸை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஹெல்த் கீழே போனதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்பிட் பண்ண ஆரம்பிக்கும். ஆசிட் மெல்டரோட ஸ்பிட்லேருந்து தப்பிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அதில் வந்து ஸ்பிட் வந்து நம்மளுடைய ஆர்மரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும், பயங்கரமாக கம்மி பண்ணும். மேபி ஒரு 20% அந்த மாதிரி குறைக்கும் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதை எவ்வளோ குறைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸிக் டாட்டர் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஜோம்பி தான், ஏன்னா அது டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்கும் நம்மளை. பட் டாக்ஸிக் டாட்டருடைய அட்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலுக்கு நின்று மறைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. ஸோ வாலிலிருந்து ஹைட் ஆகிக்கலாம். அந்த மாதிரி மேபி நீங்கள் ஆசிட் மில்டர் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி வால் ட்ரிக் பண்ணலாம். பட் டாக்ஸிக் ஸ்பியரோட ஸ்பிட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களை டேமேஜ் பண்ணும், அதை வந்து வால் ட்ரிக் பண்ண முடியாது. அதையே நான் அதை ஒரு டைம் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அந்த ஸ்பிட் மேலே நிற்கிற டேமேஜ் வரும் பார்த்தீங்களா, அது கட்டாயம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம டாக்ஸிக் ஸ்பியரை வந்து வால் ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்ச டாக்ஸிக் ஸ்பியூ ரொம்ப இருக்கு தொல்லை பிடிச்ச சாம்பி. டாக்ஸிக் ஸ்பியூ சாரி ப்ரூட்டலைசர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் நல்லா இருக்குது, பட் ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா அது குயிக்காக அந்த சாம்பியை கொல்ல முடியல. எக்ஸ்ப்ளோடர்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமான ஜோம்பிஸ் கிடையாது, எக்ஸப்ட் நீங்கள் அதை வெடிக்கும்போது அந்த பிளாஸ்ட் கூட இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. பட் இந்த பாராசைட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான ஒன்று தான், பாராசைட்டை வந்து கிட்ட விட்றாதீங்க. இந்த ஆசிட் மெல்டரேட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேக்ஸிமம் 50 ஹெல்த்துக்கு கீழே போயிடுச்சுனால ஆசிட் மெல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா, டாக்ஸிக் டாட்டரை அக்ரோ பண்ணல தெரியாமல். பட் பிரச்சனை இல்லை, டாக்ஸிக் டாட்டரை வந்து நம்ம பால் ட்ரிக் பண்ணிக்கலாம். ஈவன் எக்ஸ்ப்ளோரோடைய இந்த பிளாஸ்ட்டை கூட நீங்கள் வால் ட்ரிக் பண்ணி தப்பிச்சுக்கலாம். பட் அந்த பாராசைட்ஸ் கிட்டே வந்துடும் டக்குன்னு உங்ககிட்ட, அது வந்து பயங்கர டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதுக்கிட்ட ஒரு டைம் மாட்டினேன்னு நினைக்கிறேன், டேமேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகவே குறைச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 80 டேமேஜ் என்னமோ ஆச்சு, ஒட்டுக்கா எல்லாம் கொடுத்துச்சான்னு தெரில. ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இல்லாத ஈவன் சீசன் ஈவெண்ட் இல்லாமல் இறங்கும்போது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியேஷன் +12 வருது.
அதே வந்து நம்ம சீசன் ஈவெண்ட் டைமில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரேடியேஷன். ஸோ நம்ம வந்து குயிக்காக கிளியர் பண்ணிடலாம். என்னை கேட்டால் அப்போ சீசன் ஈவெண்ட்டை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க டைம் செஞ்சு பங்கர் ப்ராவோவில். ஹெல்த்தும் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த ஆசிட் மெண்டஸ் தான் இரிட்டேட்டிங் ஸ்பெஷிமென்ஸ் உண்மையாகவே. இங்கே ஓ 70 ஹெல்த்துக்கு கீழே போனாலும் அந்த ஆசிட் மெண்டல் ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஜாக்கிரதை மக்களே, நான் கூட 15 அப்சர்வ் பண்ணேன், பட் இங்கே 70 ஹெல்த்துக்கு கீழே போனாலும் ஸ்பிட் ஆக ஸ்பிட் கொடுக்க ஆரம்பிச்சிருது. நல்லவேளை ஸ்ட்ராங் ட்ரூப்பரோட நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண ரீஜெனரேட் ஆகாது. இப்போ ஜகர் நாட் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய தொல்லை. நம்மளை அட்டாக் பண்ணப்போ அது ஹெல்த்து கூடும். சீரீஸாக சீசன் ஈவெண்ட்டில் வர பங்கர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட கம்பேர் பண்ணல. குடும்பம் பாருங்கள், பாதிக்கு பாதி ஹெல்த் கீழே போயிடுச்சு. இனி உள்ளே போய் சண்டை கட்டையில் அமர்க்களமாக இருக்கும். ஒட்டுக்கா லிக்விடேட்ல சேர்த்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பாருங்க. ஒட்டு மொத்தமாக பட் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் போகிற பிளான் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அந்த டரட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடலாம். மேபி அந்த டரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் அட்டாக் பண்ணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்கும். ஸோ இந்த பங்கர் ப்ராவ் இந்த லெவல் 2 ஃப்ளோரில் பண்ணும்போது நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆர்மர் செட் மட்டும் கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து நம்ம சீசன் ஈவெண்ட்லாம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு லிக்விடேட்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஆர்மர் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஆர்மர் தான். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்வாட் ஆர்மர் கொண்டு வரல. ரெண்டாவது ஒரே ஒரு ஆர்மர் செட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஆல்மோஸ்ட் டெட் ஆகிடுவோம் பாருங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஆர்மர் பிரேக் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஃபில் ஆகிருப்பேன். ரெண்டாவது ப்ரூட்டலைசர் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. இங்கே லிக்விடேட்டர் வந்து பெரிய டேமேஜ் கொடுக்குறது. ஆர்மரோட கண்டிஷனை பார்க்காம விட்டு சடனாக இப்போ ஒரே அடியில் முடிச்சு கட்டிடுவாங்க. இப்போ வாசி நான் கவனிச்சிருக்கணும். 20. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் பங்கர் ப்ராவோ ஃபுல் இதில் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஸ்வாட் ஆர்மர் கொண்டு வந்துக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாரும் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கைஸ். See you, bye.